அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நமக்கு சில சந்தோஷங்களை அனுமதித்து இருக்கிறார்கள். மார்க்கம் தடை செய்யாத சந்தோஷங்கள் இருக்குது. அந்த மாதிரியான சந்தோஷங்களை நாம் அதனுடைய வரையறைக்கு உட்பட்டு நாம் அனுபவித்துக் கொள்ளலாம், சந்தோஷப்படலாம், மகிழ்ச்சியில் திளைக்கலாம். எல்லாத்துக்கும் வரையறை இருக்குது. மார்க்கம் அனுமதித்த முறையில் இருக்க வேண்டும். நாம் அந்த அனுபவிக்கக்கூடிய எந்த சந்தோஷங்கிறது இந்த நம்முடைய மார்க்கத்துக்கும் பலனுள்ளதாக இருக்கணும், அது மாதிரி துனியாவுக்கும் பயனுள்ளதாக இருக்கணும். மார்க்கம் தடை செய்ததாக இருக்கக்கூடாது. இப்போ எது மூலமாக நமக்கு சந்தோஷம் வரலாம் அப்படின்னு சொன்னால், முக்கியமாக அந்த அமலு சாலிஹ், நல்ல அமல்கள் நாம் செய்கிறோம்னு சொன்னால், நல்ல காரியங்களிலே ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை நாம் சரியாக நிறைவேற்றுகிறோம் என்று சொன்னால், அதே போல் நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு, பொதுமக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியங்களில் நாம் ஈடுபடுறோன்னு சொன்னால், அதையெல்லாம் நாம் வந்து அதை நினைத்து நாம் நமக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கிறலாம். அதில் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா அப்படிங்கிறத நினச்சி கவலைப்படுவது ஒன்று இருக்குது, அதுவும் இருக்கணும். அதே நேரத்தில் நாம் ஏதோ நன்மைகள் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த சந்தோஷம் வரலாம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய செய்திகள் இருக்குது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நீங்கள் வந்து நன்மையான விஷயங்களில் போட்டி போடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்போது சந்தோஷம் இருக்கிற விஷயத்தில் தானே போட்டி போட முடியும். நமக்கு மனம் விரும்புகிறது என்று சொன்னால் தானே அந்த மாதிரி விஷயங்களில் போட்டி போட முடியும். அப்போ அல்லாஹு தஆலா சில இடங்களில் சாரிஊ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் அப்படின்லாம் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும், அல்லாஹ் சாரிஊ இலா மக்ஃபிரத்தி மின் ரப்பிக்கும் ஜன்னத்தின், அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதில் போட்டி போட சொல்கிறான். அல்லாஹு தஆலா மறுமையில் வச்சிருக்கக்கூடிய அந்த இன்பங்களை பற்றி பேசிட்டு, மறுமையில் இருக்கக்கூடிய இன்பங்களை பேசுகிறான். சொர்க்கவாசிகள் கட்டில்களில் ஆசனங்களில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருப்பார்கள். அவர்களுக்கு மதுபானமெல்லாம் கொடுக்கப்படும், அதாவது போதை இல்லாத அங்கே இருக்கக்கூடிய முத்திரையிடப்பட்ட மதுபானமெல்லாம் கொடுக்கப்படும். இதையெல்லாம் சொல்லிட்டு ஒஃப் இதாண்டிக்க ஃபலியத்தன் ஆஃபஸின் முத்தனாஃபிஸும், அந்த மாதிரி விஷயங்களில் போட்டி போடக்கூடியவர்கள் அந்த மாதிரி விஷயங்களில் போட்டி போடட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ நன்மையான காரியங்களை நாம் செய்யும்போது நல்ல செயல்கள் நல்லபடி செஞ்சு முடிக்கிறோன்னு சொன்னால், அதனால் நமக்கு உள்ளுக்குள்ள அதை வச்சு பெருமை அடிக்கிறதில்லை, அதனால் நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது என்று சொன்னால், அது அனுமதிக்கப்பட்ட மகிழ்ச்சி. அது மாதிரி துனியாவுடைய காரியங்களில் நமக்கு லாபங்கள் கிடைக்கிறது என்று சொன்னால், அதாவது அல்லாஹ்வுடைய ரிஸ்கை நாம் தேடுறோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், அந்த வியாபாரம் நல்லா பண்ணும்போது நல்லா வியாபாரம் நடந்து நமக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்குது, நிறைய செல்வம் சேருது அப்படின்னு சொன்னால், அதில் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியெல்லாம் அனுமதிக்கப்பட்ட மகிழ்ச்சி. ஆனால் அதில் வரையறை இருக்குது, எண்ணெய் மீறி போகக்கூடாது, அதை நாம் தெரிஞ்சுக்கிறான். அல்லாஹு தஆலா இந்த மாதிரி மகிழ்ச்சிகளை அனுமதிச்சிருக்கிறான். ஏன்னா அவன் அனுமதித்த காரியங்களை செய்வதன் மூலமாக நமக்கு மகிழ்ச்சி வருது. அது மாதிரி அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு சிறப்பான வழிகாட்டுதலை தந்திருக்கிறான். அந்த வழிகாட்டுதல் படி நாம் நடக்கிறோம். அல்லாஹு தஆலா இறுதி வேதம், சிறப்புக்குரிய வேதத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதை வச்சு நாம் நல்ல முறையில் நடக்கிறோம். அல்லாஹு தஆலா அப்படி இறுதி உம்மத்தாக நம்மளை ஆக்கி இந்த இறுதி வேதத்தை பின்பற்றுறதுக்கான வாய்ப்பை தந்திருக்கிறான் அப்படிங்கிறதை நினச்சினா நம்ம மகிழ்ச்சி அடையணுமா? அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான் பாருங்கள், மார்க்க ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா சொல்லும்போது, யா அய்யுன்னாசு, மனிதர்களே, கது ஜாஅக்கும் மௌஈதத்தும் மின் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு நல்லுபதேசம் வந்திருக்கிறது. என்ன வந்திருக்கிறது? நல்லுபதேசம் வந்திருக்கிறது. வஷிஃபாவுன் லிமாஃபி சுதூர், உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நிவாரணமும் வந்திருக்கிறது. எதை எதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான்? உள்ளங்களிலே உள்ளதுக்கு நிவாரணம் சொன்னால் எதை பற்றி சொல்கிறான்? எது? கவலை. ஷிஃபாவுன் லிமாஃபி சுதூர், உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நிவாரணமும் உங்களிடத்தில் வந்திருக்குன்னு சொன்னான். நல்லுபதேசம் வந்திருக்கிறது, உள்ளங்களிலே உள்ள நோய்களுக்கு நிவாரணமும் வந்திருக்குது. அந்த நிவாரணம் என்ன? குர்ஆன் தானே, வஹி தானே. குர்ஆனை பற்றி எல்லாம் பேசும்போது அது வந்து உள்ளங்களில் உள்ளவற்றுக்கு நிவாரணம்னு சொல்கிறான்ல, அதான் இங்கே சொல்கிறான் அல்லாஹு தஆலா. அதாவது உங்களுக்கு உங்களுடைய ரப்பிடமிருந்து மௌஈதா, நல்ல உபதேசம் வந்திருக்கிறது. ஒரு ஷிஃபா லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவற்றுக்கான, அதாவது உள்ளங்களில் உள்ள நோய்க்கான நிவாரணமும் வந்திருக்கிறது. ஓ ஹுதன், ஹுதன் என்ன? நேர்வழி, நேர்வழி காட்டுதலும் வந்திருக்கிறது. ஓ ரஹ்மத்தும், என்னது ரஹ்மத்தும்? அருள், அருள், அருள் கிருபை அப்படின்னு சொன்னான். அப்போ அருளும் வந்திருக்கிறது. நாலு வர்ணனை கொடுக்குறான் அல்லாட்டேந்து வந்திருக்கக்கூடிய அந்த வகி.
இறை வேதத்துக்கு மோஇலத்துன் நல்ல உபதேசம், ஷிஃபா லிமாஃபி சுதூர் உள்ளங்களிலே உள்ளவற்றுக்கு நிவாரணம், அதாவது உள்ளங்களிலே உள்ள தப்பான விஷயங்களுக்கு சந்தேகங்கள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் சொல்கிறோம்ல, அதாவது பொறாமை கொள்றது அதெல்லாம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய நோய்கள், இது மாதிரி விஷயங்களுக்கு ஷிஃபா நிவாரணம். ஒஹுதன் நேர்வழி அல்லது நேர்வழி காட்டி, ஒரு ரஹமத்தும் அருள், இதெல்லாம் மூமின் ஒரு ரஹமத்தும் மூமினா மூமின்களுக்கு அருளாக இருக்கக்கூடியது என்று சொல்லி இதுவெல்லாம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போது அல்லாஹ்வுடைய இறுதி வேதம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய வர்ணனை தான் இந்த நாலு வர்ணனை சொல்கிறான் அல்லாஹ்வுடைய இறுதி வேதத்துக்கு சொல்லிட்டு, குல் பி ஃபதலில்லாஹி ஓபி ரஹமத்திஹி, நீங்கள் நபியை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியை இந்த மக்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், பி ஃபதலில்லாஹி அல்லாஹ்வுடைய பேர் அருளை கொண்டும், ஓபி ரஹமத்திஹி அவனுடைய கிருபையை கொண்டும், பி ஃபபிதாலிக்க ஃபல்யஃப்ரஹு, இந்த ரெண்டை வைத்தும் இவர்கள் சந்தோஷப்படட்டும், இந்த இரண்டை வைத்தும் இவர்கள் இந்த மக்கள் சந்தோஷப்படுவார்களாக என்று சொல்லுங்கள். ஹுவ ஹைரும் மிம்மா யஜ்மஊன், அவர்கள் எதையெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டிருக்கிறார்களோ, எதையெல்லாம் அவங்க உலக செல்வங்களாக ஒன்று திரட்டி கொண்டிருக்கிறார்களோ அதையெல்லாம் விட இதுதான் மிகச்சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா இங்கே சொல்லி காட்டுறான். அப்போ அல்லாஹுத்தாலா சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறான், எதை வச்சு சந்தோஷப்பட சொல்கிறான், நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய எதை வச்சு, அல்லாஹுடைய குர்ஆனை வச்சு. அல்லாஹ் நமக்கு நேர்வழி காட்டுதியை தந்திருக்கிறான், உள்ளங்களுக்கு அருளாக இருக்கக்கூடியதை, உள்ளங்களுக்கு நிவாரணமாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆனை தந்திருக்கிறான், இதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான். அப்போது நம்ம எல்லாருமே நம்ம சந்தோஷப்படணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி பார்க்குறோம் உலகத்தில் மிக பெரும்பான்மையான மக்கள் வந்து வழிகேட்டில் இருக்கிறாங்க. இந்த அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான நாலு வர்ணனை, நேர்வழி காட்டியாகவும் அல்லாஹுடைய அருளாகவும் உள்ளங்களுக்கு நிவாரணமாகவும் நல்ல உபதேசமாக இருக்கக்கூடிய இந்த இது எல்லாருக்கும் தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டது, அதை பயன்படுத்துகிற வாய்ப்போடு இருக்கிறது நம்ம தான், பெரும்பான்மையான மக்கள் அப்படி இல்லை. அப்போ அல்லாஹுத்தாலா இந்த இவ்வளவு பெரும்பான்மையான மக்களுக்கு கிடைக்காத ஒன்றை, இந்த பெரிய அருக்கொடையை அல்லாஹுத்தாலா நமக்கு தந்திருக்கிறாங்கிற அடிப்படையில் நாம் சந்தோஷப்படணும், நாம் சந்தோஷப்படணும், இதை நம்ம மனசில் பதிவு பண்ணணும். அப்போ இந்த மாதிரி அல்லாஹுத்தாலா நமக்கு செஞ்சிருக்கக்கூடிய அருக்கொடைகளை நினச்சி நாம் சந்தோஷப்படணும். இங்கே சொல்லப்பட்ட இந்த குர்ஆனுடைய அந்த தன்மைகளை நம்ம பார்க்கும்போது எல்லாமே நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்குது, அதனால் நாம் சந்தோஷப்படணும் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான். அதே மாதிரி பாருங்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தை வச்சு வேதம் கொடுக்கப்பட்ட இந்த மூமின்கள் மாத்திரம் சந்தோஷப்படலையா, நமக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் அல்லாஹ் வேதம் கொடுத்துருந்தானோ அவங்களில் பல பேரும் கூட சந்தோஷப்படுறாங்களாம், இது உண்மைன்று தெரிஞ்சதுனால சந்தோஷப்படுறாங்களாம். ஒரு வசனம் வருது, வல்லதீன ஆத்தைனாகுமுல் கிதாப யஃபுரஹூன பிமா உன்ஸில இலைக்க, நபியை பார்த்து அல்லாஹுத்தாலா பேசுகிறான், அதாவது யாருக்கு முன்னர் நாம் வேதம் கொடுத்திருந்தோமோ அப்படிப்பட்டவர்கள் நபியே உமக்கு இறக்கப்பட்ட இந்த வேதத்தை கொண்டு சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹுத்தாலா சொல்கிறோம். இப்போ அல்லாஹ்வுடைய வேதம்ங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியமான ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய பெரிய நேமத். இங்கே சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன ஆயத்தில் சொன்ன மாதிரி ரஹமத். அப்போது அதை அடைஞ்சிக்கிட்டதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, முன்னாடி வேதம் கொடுக்கப்பட்டவங்க அவங்களுடைய அந்த வேதத்தை நல்லா புரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னால் கட்டாயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சலாசனம் வந்ததை அறிந்து கொள்வார்கள். அப்படி அறிஞ்சவங்க தான், நல்லா தெரிஞ்சவங்க தான் சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்போ நம்ம இறுதி தூதரையும் அடைஞ்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. அப்போ நமக்குரிய நம்முடைய முன்னோர்களுக்கு கிடைச்ச வேதமும் கிடைச்சிருச்சு, மூசா நபிக்கு அது மாதிரி ஈசா நபிக்கு கிடைச்ச வேதம் கிடைச்சிருச்சு, நம்ம அதையும் நாம் படிச்சிருக்கிறோம், அதையும் செயல்படுத்தியிருக்கிறோம். அதுபோல் இப்போ இறுதி வேதத்தையும் நாம் அடைஞ்சிக்கிட்டோம், இறுதி வேதமும் நமக்கு கிடைச்சிருச்சு, அதை ஈமான் கொள்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டிருக்காங்க அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுறான். இது 13வது சூராவில் 36வது ஆயத்தாக இருக்குது. இதையெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், முக்கியமாக நாம் சந்தோஷப்பட வேண்டியது அப்படிங்கிறது நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை வச்சு, நமக்கு அல்லாஹ்வுடைய நேர்வழி கிடைச்சிருக்குது அதுக்காக சந்தோஷப்படணும், நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கிறோம் அப்படிங்கும்போது அதை வச்சு நாம் சந்தோஷப்படணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நாம் படிக்கிறோம், அதை புரிகிறோம், அதை இயன்றளவு செயல்படுத்துகிறோம் அப்படிங்கும்போது அது சந்தோஷத்துக்குரிய விஷயம் அப்படிங்கிறத அல்லாஹுத்தாலா இங்கே சொல்கிறான். நமக்குள்ளே அதாவது பெருமை அடிக்கிறதுக்காக சொல்லக்கூடாது, பெருமையாக பேசக்கூடாது, எனக்கு இவ்வளோ சூராக்கள் இவ்வளோ வசனங்கள் தெரியும் அப்படின்னு சொல்லி, அல்லது நான் வந்து குர்ஆனில் சொன்ன மாதிரியே நான் செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு மத்தியில் பெருமை பேசி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடாது. ஆனால் நமக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்க வேண்டும், அந்த சந்தோஷத்துக்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி
முக்கியமான சந்தோஷமாக இது மார்க்க விஷயத்தில் மார்க்கத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக சந்தோஷப்படுறது ஒன்று. அது மாதிரி நாம் பார்க்கும்போது வாழ்க்கையுடைய சில நமக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் சில நிகழ்வுகள் இருக்குது, அதை வச்சு நாம் சந்தோஷப்படலாம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறையிலேருந்து சில சம்பவங்கள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிற முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டது, அந்த சந்தோஷம் அவங்களுடைய முகத்தில், அவங்களுடைய பேச்சுக்களில், அவங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்பட்டது. இந்த செய்திகள் ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷப்பட்ட சூழல் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கென்ன தெரியும், ஒரு சம்பவம், ஒரு சமயத்தில் மதீனாவுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க, ஒரு சின்ன கூட்டம் வர்றாங்க, ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டவங்க, அவங்களுடைய உடைகள்லாம் கிழிஞ்சிருக்குது. அந்த மக்களை பார்த்தாலே வறுமையில் கொஞ்ச காலமாக வாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்கள பார்த்தாலே தெரியுது. அவங்களுடைய உடைகளை பார்த்தாலும் ஆட்களை பார்த்தாலும் அந்த மாதிரி மக்கள் வந்தாங்க. வந்தவுடனே அதை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்காக ஏதாவது மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இருந்த ஃபர்லு தொழுகையை தொழுதவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ ஒரு சின்ன உரையாற்றுறாங்க, ஹுத்பா பண்ணுறாங்க. ஹுத்பாவில் மக்களுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்க, சதக்கா செய்யுங்க, சதக்கா செய்கிறது மூலமாக அல்லாஹ்வுடைய அருளை பெறலாம், நன்மை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வம் ஊட்டுறாங்க ஒரு சின்ன உரையில். அப்போ அந்த ஆர்வம் ஊட்டும்போது எல்லாருமே கேட்டுக்கிட்டு அப்படி இருக்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் முதல்ல போய் ஒரு தன்னுடைய கையில் ஒரு சின்ன பையை எடுத்துக்கிட்டு வர்றார். எடுத்துக்கிட்டு வந்து அதை கொண்டு வர முடியலை, அந்த பையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹிக்கு முன்னாடி வைக்கிறாங்க, பள்ளிவாசலில் கொண்டு வந்து வைக்கிறாங்க அந்த மக்களுக்காக. இதை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் வந்து சந்தோஷமாக சந்தோஷத்தில் மிளிர் தான். இந்த மாதிரி மக்கள் அவரை பார்த்துட்டு அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க பொருள்களை. அது வந்து ஒரு குவியலாக ஆயிடுது, ஒரு பெரிய குவியலாக ஆயிடுதான். அவங்களுக்கு வந்த உணவுப் பொருள்கள், உடைகள், மற்ற காசு பணங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குவியலாகவே ஆயிடுச்சான். அப்போ இதை பார்க்கும்போது ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி இதெல்லாம் பார்த்த உடனே அவங்களுடைய முகம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க. எப்படி வருதுன்னு சொன்னால், வஜ்ஹு, அதாவது வஜ்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் மிளிர ஆரம்பித்தது எப்படி என்று சொன்னால், கண்ணகு முதஹபத்துன், அது தங்க முலாம் பூசப்பட்டது போன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் மிளிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செய்தி அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க, அந்த சந்தோஷம் கூட இந்த அளவுக்கு இருந்திருக்கு, அதாவது அவங்களுடைய முகம் மிளிர்கிறது, அதை பார்த்துட்டு வர்ணிக்கிற அளவுக்கு, சஹாபாக்கள் வர்ணிக்கிற அளவுக்கு அவங்களுடைய சந்தோஷம் இருந்திருக்குதுங்கிறது தெரியும். அது மாதிரி நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நடைமுறையில் பார்க்கும்போது, அதிபின் ஹாத்திம்ங்கிற சஹாபி அவங்க வந்து நமக்கெல்லாம் தெரியும், அரபு உலக வரலாற்றில் ஹாத்திம் தை அப்படிங்கிற ஒரு பெரிய வள்ளலாக இருந்தார். அவர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு முந்தினவர், மூத்தவர், ரசூலுல்லா காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறார். இன்னொரு பகுதியில் அரபு உலகத்தில் வாழ்ந்தவர் தான், ஜாஹிலியா காலத்திலேயே மூத்தாயிட்டார். ஹாத்திம் தை கேள்விப்பட்டிருக்கிறீங்கள? அப்போது அந்த ஹாத்திம் தையுடைய தை கோத்திரம், அது ஒரு அரபு உலகத்தில் எப்படி குறைஷி கோத்திரம்னு சொல்கிறோமோ, ஹசரஜ் கோத்திரம்னு சொல்கிறோமோ, அது மாதிரி தை கோத்திரங்கிறது ஒரு பெரிய பிரபலமான கோத்திரம் அரபு உலகத்தில் வேறொரு பகுதியில் இருந்தது. அப்போ அவங்க வந்து அவங்கெல்லாம் கிறித்தவர்களாக இருந்தாங்க. அவர் மூத்தா போயிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தை அவருடைய மகன் அதிபின் ஹாத்திம் அடைஞ்சிக்கிட்டாங்க. இப்போ அவங்க ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. சந்திக்க வரும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றி சொன்ன உடனே ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ ஏற்றுக்கிட்ட இஸ்லாத்தை அதிபின் ஹாத்திம் ஏற்றுக்கிட்டவனே, ஏன்னா அதிபின் ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்பவும் பிரபலமானவங்க. ஏன்னா ஹாத்திம் தை அவர் பிரபலமாயிட்டனால, அரபு உலகத்திலேயே பெரிய வள்ளல் அப்படிங்கிற அந்த பேரில் பிரபலமாயிட்டனால அவருடைய மகன் ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு பிரபலமாயிட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து இஸ்லாம் ஆயிட்டாங்க. அப்போ இவங்க, நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஷஹாதா சொன்ன உடனே, யார், அதிபின் ஹாத்திம் சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த செய்தியை இந்த அதிபின் ஹாத்திம் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள அறிவிக்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஃபர்ஐத் வஜ்ஹஹு தபஸ்ஸத ஃபரஹன், அல்லாஹ்வுடைய தூதர், நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோன்னே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்தை நான் பார்த்தேன், அவருடைய முகம் சந்தோஷத்தால், அவர் சந்தோஷத்தால் மிக, அதாவது எப்படி சொல்கிறது, தபஸ்ஸுத் மிக
அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அவங்களுடைய முகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதி பின் ஹாத்திம் ரதியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போது சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க ரசூலுல்லா அப்படின்னு புரிஞ்சிக்கிற அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரசூலுல்லாவுடைய முகத்தை பார்த்துட்டு அதை பதிவு செய்கிறாங்கன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல நிகழ்வுகளை பார்த்துட்டு சந்தோஷப்படக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும். இதே மாதிரி தான் இக்ரிமா பின் அபி ஜஹில் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட நேரத்திலையும் இதே போல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அபு ஜஹிலுடைய மகன் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல, மக்கா வெற்றி அன்னைக்கு வரை இஸ்லாத்தை ஏற்றுக்கிறல. சில பேர் தப்பிச்சு ஓடுனாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தண்டிச்சிருவாங்க. சில பேரை மாத்திரம் தண்டிக்கிறதுக்கு இருந்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மாதிரி தண்டிக்கப்படக்கூடியவங்களில் நாமளும் ஒருத்தராக இருப்போம்னு சொல்லிட்டு சில பேர் வந்து மக்காவிலே இல்லாமல் ஓடி போனாங்க. அப்படி ஓடி போனவங்களில் ஒரு ஆள் தான் இக்ரிமா பின் அபி ஜஹலுடைய மகன் இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு. அவங்க ஓடி போன உடனே அவங்களுடைய மனைவி தான் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு பயந்து அவர் மக்காவிலேருந்து ஓடி போயிட்டார், நான் அவர்கிட்ட பேசி உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வர்றேன், பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே சரின்னு ரசூலா சொன்னவுடனே அவர் வந்து அவரை கூட்டிகிட்டு வருவாங்க. அவர் வந்தவுடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவுடனே ரசூலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹதீஸில் வருது. அது மாதிரி பொதுவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் மக்கள் வந்து சந்தோஷப்பட்ட நிகழ்வுகளை பற்றியும் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பேசுகிறான். என்னென்னு சொன்னால், நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள், அரசியல் மாற்றங்களுக்காக நமக்கு சந்தோஷம் வருது இல்லையா, அந்த மாதிரியான சந்தோஷங்கள் அப்போதும் இருந்திருக்குது அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆனில் ரூம் சூரத்து ரூமில் பேசுகிறான். அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரூம் வஹும் மிம் பாதிஹி பாதி கலபிஹிம் சயக்லிபூன் ஃபி பிதிஹிஸினீன் லில்லாஹில் அம்ரு மின் கபுலு வ மிம்பாது வ யௌமைதின் யஃப்ரஹன் முஃமினூன் அப்படின்னு அல்லாஹு தஆலா சூரத்து ரூமுடைய ஆரம்ப வசனங்களில் சொல்கிறான். இதில் அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் முஸ்லீம்களும் மக்கா வாழ்க்கையில் அந்த முஷ்ரிக்கள்கிட்ட தொல்லைகளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அரசியல் நிகழ்வு நடக்குது என்னன்னு சொன்னால், அப்போ இருந்த ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் போர் செஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரரசுக்கும் போர் நடக்குது. அப்படி போர் நடக்கும்போது அல்லாஹு தஆலா இந்த வசனங்களில் சொல்கிறது, இந்த போரில் அப்போ நடந்த போரில் ரோம் தோற்கடிக்கப்பட்டு விட்டது, ரோம் தோற்று போய்விட்டது. யார் ஜெயிச்சா? பாரசீக பேரரசு ஜெயிச்சிச்சு. அதாவது ஈரானிய அரசு தான் பாரசீக பேரரசு ஜெயிச்சிருச்சு. அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லிவிட்டு வசனத்தை இறக்கி வச்சு அந்த போர் நடந்த அந்த சமயத்திலேயே அல்லாஹு தஆலா அதை பற்றி மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வசனங்களை இறக்குறான். இறக்கிட்டு ரோம் இப்போ தோற்கடிக்கப்பட்டுருச்சு அதை சொல்லிவிட்டு வஹும் மின் பாதி கலபிஹிம் சயக்லிபூன் இப்போது அவர்கள் தோல்வி அடைந்த பிறகு பின்னர் ஃபி பித்ரி ஸினீன் சில வருடங்களில் அவர்கள் வெற்றி கொள்வார்கள். லில்லாஹில் அம்ரு மின் கபுலு வ மின் பாத், வெற்றிக்கு முன்னரும் பின்னரும் அல்லாஹ்வுக்கே காரியங்கள் எல்லாம் உரிமையானது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னதோட யௌமைதின் யஃப்ரஹுல் முஃமினூன் இறை நம்பிக்கையாளர்கள் அந்த நாளிலே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று மகிழ்ச்சி அடைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அந்த நாளில், அதாவது மக்காவில் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரோம பேரரசும் பாரசீக பேரரசும் மோதுது ஒரு இடத்துல, அங்கே வந்து ரோம் தோத்துருச்சு பாரசீக பேரரசு ஜெயிச்சிருச்சு. இதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன் வசனம் இறக்கலாம். மக்காவில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, எந்த அரசியல் சக்தியும் ஆற்றலும் கிடையாது முஸ்லீம்களுக்கு. அப்படி இருக்கும்போது அல்லாஹு தஆலா அதை பற்றி வசனம் இறக்கி ரோம் இப்போ தோத்துட்டாலும் கூட இன்னும் சில வருஷங்களில் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொன்ன அல்லாஹ் அந்த நாளில் அவர்கள் ஜெயிக்கக்கூடிய நாளிலே மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறான். இதை நம்ம நேரடியாக பார்க்கும்போது அவங்க ஜெயிக்கிற நாள் அந்த செய்தி வரும்போது முஸ்லீம்கள் அந்த செய்தியை கேட்டு சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு தான் நமக்கு விளங்க முடியுது. ஆனால் அதே நாளில் தான் பத்ரு சில வருடங்கள் கழிச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, பத்ருடைய போரும் இப்போ அல்லாஹு தஆலா சில வருடங்கள் கழிச்சுன்னு சொல்கிறான, ரோமும் பாரசீகமும் அதே நாளில் தான் மோதி இருக்குது, அதே நாளில் தான் பத்ரு போரும் நடந்திருக்கு. அப்போது அந்த நாளிலே மூமின்கள் சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொன்னது ரெண்டு சந்தோஷத்தையும் குறிக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ரோமர்கள் இப்போ தோத்துட்டாலும் அப்போ வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியுடைய சந்தோஷம். அது மாதிரி முக்கியமாக இவங்க முஸ்லீம்கள் நடத்தின அந்த பத்ரு போரில் கிடைச்ச
அந்த சந்தோஷத்தை முக்கியமாக அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ சந்தோஷம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் வரலாம், அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். அந்த சந்தோஷங்கள் நமக்கு வந்து அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு காட்டிருக்கக்கூடிய வழிமுறைப்படி இருக்கணும். சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக அல்லது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய காரியங்களை செய்யக்கூடாது. தவறான பாதையில் தவறான வழிமுறையில் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடாது. இன்றைக்கி பார்த்தா சந்தோஷப்படுறோம்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னால் அந்த சந்தோஷம் அனுபவிக்கிறதுக்காக போதைப் பொருள்களை பயன்படுத்துறது, அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பாத காரியங்களை தடுத்திருக்கக்கூடிய காரியங்களை செய்கிறது, இது மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்குது. இந்த மாதிரியான நடைமுறைகள்லாம் இருக்கக்கூடாது. நாம் நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷப்படக்கூடிய, நியாயமாக சந்தோஷப்படக்கூடிய காரியங்களுக்காக, அது துனியாவுடைய காரியமாக இருக்கலாம் அல்லது நாம் மார்க்க காரியமாக இருக்கலாம், மறுமைக்காக செய்யக்கூடிய நன்மையாக இருக்கலாம், எல்லாத்துக்கும் சந்தோஷப்படலாம். எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு அனுமதித்திருக்கக்கூடிய அந்த வழிமுறையிலே நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கப்படி நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையும் சந்தோஷமாக இருந்தாலும் சரி அல்லது கவலையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் அவனுடைய மார்க்கத்துடைய வழிகாட்டுதல் படி அமைத்து கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.